பாஸ் நிகழ்ச்சியில் எப்படி வந்து கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கூகுள் போயிட்டு வந்து விஜய் டாட் ஸ்டார் டிவி டாட் காம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் தமிழ் ஸ்டார் விஜய் டிவி அப்படின்னு இருக்குல்ல ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய முழு பேர் வந்து கொடுத்துக்கோங்க ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய வயசு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசாவது குறைஞ்சது வந்து இருக்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேலாக ஃபீமேலாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணோம் நீங்கள் ஆனா இருந்தீங்கன்னா வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து அட்ரஸ் உங்களுடைய முகவரி வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா வந்து மொபைல் நம்பர் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் நீங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூவோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் இஷ்யூவோ வந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் ரெண்டு சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வந்து ரெண்டாவது சிம் நம்பர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க நிச்சயமாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தருடைய நம்பர் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த இடத்துல ஜூஸே ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது எம்பி தான் வந்து இருக்கணும் அதை தாண்டி இருந்தால் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியாது அதனால் நீங்கள் மொபைலில் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோவோட குவாலிட்டியை வந்து கம்மியாக வந்து வச்சுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஐ அக்செப்ட் த பாஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்கலாம் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வந்து படித்து பார்க்குறதுனா வந்து படித்து பார்த்துக்கலாம் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க இப்போ வந்து நமக்கு வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதுக்கப்புறம் வந்து விஜய் டிவி வந்து நீங்கள் அனுப்புகிற வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்து அப்ளை பண்ணணும்